புதுச்சேரியில் பருவநிலை மாற்றத்தில் மகளிர் பங்கு நிகழ்ச்சி புதுவை மகளிர் பேரவையின் சார்பில் நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. புதுவை மகளிர் பேரவையின் சார்பில் மகளிரும் பருவநிலை மாற்றமும் குறித்த விழிப்புணர்வு முகாம் ஏம்பலம் சங்கரன்பேட்டை நூலகத்தில் நடைபெற்றது. புதுவை மகளிர் பேரவையின் தலைவி ரெஹனா பேகம் வரவேற்றார். தென்மண்டல அமைப்பாளர் ஜோன் முன்னிலை வகித்தார். ஐஸ்வர்யா, தாமரை கோ, அரவிந்தன் ஆகியோர் பருவநிலை மாற்றத்தில் மகளிர் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார்கள். மீனாட்சி பொது சேவை மைய பொறுப்பாளர் கணேஷ் அவர்கள் பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்ப்பதும் குறைப்பதும் எப்படி என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிகள் மார்க்ரெட் மகளிர் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது எவ்வாறு என்று எடுத்துரைத்தார். புதுவை மகளிர் பேரவை குடும்ப நல ஆலோசகர் ஐஸ்வர்யாய் குடும்ப நல ஆலோசனை மைய சேவைகள் பற்றி எடுத்துரைத்தார். இதில் அஞ்சலாட்சி, பானுமதி மற்றும் பல சுய உதவிக்குழு தலைவிகள் பங்கேற்றனர். அரசகுமாரி விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார். பேரவை இணை செயலாளர் முத்தமிழ் நன்றி உரையாற்றினார். விழிப்புணர்வு முகாமில் திரளான மகளிர்கள் கலந்து கொண்டார்கள். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன். புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு விரிவான பார்வை தங்கள் கவனத்திற்கு. பிளாஸ்டிக்கை பயன்படுத்தலை நம்ம தூய்மைங்கிறது நம்ம குடும்பம் நினைக்கணும். நம்ம வீட்டில் ஒரு எலி கொண்டாடணும், அதை அடிக்கணும், அதை காலி பண்ணணும், நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் உருவாது. அது மாதிரி தான் பிளாஸ்டிக் கொஞ்சமாக நம்மளோட குடிநீர், நம்மளோட சுற்றுச்சூழல் மாசு அனைத்தையுமே ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரி நம்மளை ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு காலி பண்ணணும். கடைசியாக என்ன இருக்குன்னா இந்த பூமியில் நம்ம வாழ தகுதி இல்லாத பூமியை அதே மாதிரி தான் நம்ம இருக்கோம். சண்டை சச்சரி எல்லாமே இருக்கும், கடைசியில் தான் வெளியே வருவோம். அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா என்னோடய சொந்த மண்ணில் 21,000 பெண்கள் வந்து இதுக்கு மக்களுக்கு இலவசமாக நான் கொடுத்துருக்குறேன். 1,000 மேற்பட்ட மரங்களை வளர்த்துருக்கேன். பெரிய பெரிய மரமாக குடும்பங்களை அமைச்சிருக்கோம். 100 மேற்பட்ட கூட்டு இரும்பு கூடு அமைச்சு அந்த மரத்தை பாதுகாத்து செலவு பண்ணியிருக்கோம். ஏன் எளிய மக்களுக்கு 4 பேருக்கு ஏதாவது நம்மளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்க. இது இல்லாமல் சுகர் கட்டுறது, வயசானவங்க, தாய்க்கண்ணிலேயே இந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இத்தனையும் வந்து எங்கள் அமைப்பு மூலியமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.